விக்ரம் சென்டர்நேஷனல் கமல்ஹாசன் வழங்கும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சினிமாவிடம் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கிற திரைப்படம் கவின் நடிப்பில் உருவாகிருக்கும் பிளடி பகர். தீபாவளி கிரேஸ்ல இதுவும் ஒரு படமா இறங்கியிருக்கு. இயக்குனர் நெல்சன் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. அறிமுக இயக்குனர் சிவபாலன் முத்துக்குமார் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு இந்த ஹாலிவுட் படங்கள் சிலது வந்து மைண்ட்ல வந்துட்டு போச்சு. ரெடியார் நாட்டிலிருந்து பல படங்கள் வந்துட்டு போச்சு. பட் அது மாதிரியான ஒரு படமா இது இருக்கா? அண்டு இந்த படம் ஓவராலா எப்படி இருக்கு? அண்டு முக்கியமா என்கேஜிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா போகுதா? இதெல்லாமே இந்த ரிவியூல தெரிஞ்சுக்கலாம். வாங்க ரிவியூக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கவின் பிச்சைக்காரராக இருக்காரு. உடல் உழைப்பு வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டு சொகுசான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு தகுதிருத்தம் பண்ணி பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கிடையில அவர் ஒரு பையனையும் வளர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வந்து காட்டப்படுது. அவருக்கு ரொம்ப நாளாக இருக்க ஒரு ஆசை என்னன்னா, ஒரு அரண்மனையை பார்த்ததுக்கப்புறம் அந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் இருக்கு. இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரண்மனையில் நம்ம வாழ மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அவருக்கு இருக்கு. அதுக்கான ஒரு சான்ஸும் கிடைக்குது. ஒரு நாள் அந்த அரண்மையில பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் விருந்து போடுறாங்க. இவரும் போய் இந்த விருந்தில் கலந்துக்கிறாரு. சரி, இந்த இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அரண்மனைக்குள்ள போய் பார்க்காம எப்படி அப்படின்னு சொல்லி அந்த அரண்மனைக்குள்ளயும் போயிடுறாரு. கவின் அந்த அரண்மனைக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவருக்கு நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த பிளட்டி பகர் படத்தோட சுருக்கமான ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வர அட்வென்ச்சர்ஸ், அதுக்கு அதை எப்படி கவின் சமாளிச்சாரா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த படத்தோட சாராம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் நடிகர்களோட பங்களிப்புலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கவின் தன்னுடைய கிராஃப் ஒரு ஆக்டராக அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான சாம்பிளாக இன்னொரு படமாக இந்த பிளட்டி பகர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். டாடாவில் ஒரு சாக்லேட் பாயாக ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக நடித்தவர், பொறுப்பான அப்பாவும் டைமென்ஷன் காட்டியிருந்தார். அதே மாதிரி அடுத்த படமான ஸ்டாரில் பர்ஃபார்மராக ஸ்கோர் பண்ணியிருந்தார். இந்த பிளட்டி பகரில் இன்னும் ஒரு அடுத்த லெவல் போயிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் இந்த மாதிரி ஒரு சவாலான வேடத்தை, அதுவும் வந்து ஒரு அந்த ஒரு ஒரு பிச்சைக்காரராக இருந்தாலும் அதுலேயும் ஒரு குதர்க்கம் இருக்கணும், அதுலேயும் வந்து ஒரு கிரே ஷேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோலை கான்ஃபிடென்ட்டாக எடுத்து பண்ணதுக்காகவே நிச்சயமாக பெரிய பாராட்டுகள். அதை ரொம்ப கன்வின்சிங்காகவும் ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ரெண்டு டைமென்ஷன் வருது இதுலேயுமே அவருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த பிச்சைக்காரர் வேடத்தில் ரொம்ப சர்காஸ்டிக்காக நிறைய விஷயங்களை டீல் பண்ணுறாரு. செகண்ட் ஹாஃபில் அவரே மாட்டிக்கிட்டு முழிக்கிறப்போ அந்த ஆக்டிங்கையும் ரொம்ப சிறப்பாகவே வெளிப்படுத்தியிருக்காரு. நிச்சயமாக கவினுக்கு இது ஒரு ஆக்டிங் வைஸ் ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரோட கரியரில். அடுத்ததாக ஒரு பிரதான ரோலில் ரெடின் கிங்ஸ்லி முழு நேர காமெடியினால இதில் வந்துட்டு போகிறாரு. ஆனால் அவரோட ரோலுக்கு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க, வேற ஒரு டைமென்ஷனும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால் ஸ்பாயில் ஆயிருங்க தவிர்த்தலாம். பட் அந்த ரோலை ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணியிருக்காரு ரெடின் கிங்ஸ்லி. நிறைய இடங்களில் தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது அவரோட கவுண்டர் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு இடத்துல வந்து ஒரு பேயோட்டுற சீன் ஒன்று வரும், அதுக்கு ரெடின் கிங்ஸ்லி கொடுத்துருக்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் பக்கா தியேட்டர் பிளாஸ்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து வந்துட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பார்க்குறப்போ நெல்சன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு ஒன்று இருந்தால் அதில் இல்லை, இந்த எல்லா கேரக்டருமே பொருந்தி போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவு எல்லா கதாபாத்திரங்களும் அந்த டார்க் ஹியூமர் அப்படிங்கிற அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சிறப்பாக எழுதப்பட்டிருக்கு. அவங்களே ஒரு இடத்துல டிஃபைனும் பண்ணிக்கிறாங்க. எல்லா கதாபாத்திரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு எக்ஸென்ட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி தான் இருக்காங்க எல்லா கதாபாத்திரமே. அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடிகர்கள் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா காஸ்டிங்கிறது ஒரு படத்துக்கு பாதி கணத்தை தாண்டுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த படம் அந்த பாதி கன்ற சிறப்பாகவே தாண்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் மென்ஷனாக சில பேரை சொல்லணும் அப்படின்னா, மாருதி பிரகாஷ் ராஜ், சுனில் சுகதா, டி எம் கார்த்திக், பதம் வேணுகுமார், அர்ஷத், அக்ஷயா ஹரிஹரன்னு நிறைய பேர் வர எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அந்த டார்க் ஹியூமருங்கிற அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஹைலைட்டாக ஒருத்தர் சொல்லணும்னா, போர் தொழிலில் வில்லன் நடித்த சுனில் சுகதா அந்த ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ரோல் இதில் பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்பு கொஞ்சம் தனித்து தெரியுது. அண்ட் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரோலில் ராதா ரவி. இன்ஃபேக்ட் நிறைய கெட்டப்பில் படம் ஃபுல்லாக வரது அவர் தான் நினைக்கிறேன். பட் கிளைமேக்ஸில் அந்த வர சின்ன கெஸ்ட் ரோலுக்கும் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரெடியார் நாட் டைப்பில் இது ஒரு படம். பட் அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க, இல்லை அதுலேருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுலேருந்து அந்த ஒரு நாட் மட்டும் தான் சிமிலராக இருக்கே தவிர, இங்கே ப்ராப்பராக வேற ஒரு பேக் ஸ்டோரியெலாம் கொடுத்து வேற ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த மாதிரியான ஒரு படத்தை பெக்கர் பேக்ட்ராப்பில், பெக்கருக்கும் ஒரு அழுத்தமான எமோஷன் ஃப்ளாஷ்பேக் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அந்த கிரியேட்டிவ் சாய்ஸ் உண்மையிலே பாராட்டத்தக்கது. அதை ரொம்ப டீசெண்டாகவும் கேரி பண்ணியிருக்காங்க. சம்பிரதாயமாக பெக்கருங்கிறத ஒரு அட்ராக்ஷனுக்காக மட்டும் வைக்காமல் அவருக்கும் அந்த ஒரு சாலிடான ஒரு ஃப்ளாஷ்பேக், அதுவும் குறிப்பாக அந்த ரோட் ஆக்சிடென்ட் இன்வால்வ் பண்ணி வர பிளாட்டு, அதை கிளைமேக்ஸில் கனெக்ட் பண்ண விதம்னு ரொம்ப டீசெண்டான ரைட்டிங் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது. மாரல் எத்திக்கல் வேல்யூ இதெல்லாம் என்ன விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு குடும்ப உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய குடும்பம். அவங்க ஒரு மேன்ஷனில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு அப்பாவி வந்து மாட்டிக்கிறாரு அப்படிங்கிற அந்த நாட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப என்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னாலுமே நமக்கு போர் அடிக்காமல் காட்சிகள் நகருது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்.
அடுத்ததான் படத்துல இந்த மாளிகை அந்த காட்டுறாங்க இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பெரும்பாலான காட்சிகள் அந்த இடத்துல தான் நடக்குது. அதுக்காகவே அதை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக உழைச்சிருக்காங்க டெக்னிக்கல் குரூ அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஆர்ட் டைரக்டர் மணிமொழியன் ராமதுரை அவரோட ஒர்க் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருந்துச்சு. அந்த பழங்கால செட்டப் அப்புறம் வந்து ஒரு 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 அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு எலிமெண்ட்டை காட்டுவாங்க, அதுவும் ஸ்பாய்லர் அப்படிங்கிறதுனால அந்த மெட்டீரியல் மட்டும் நான் சொல்கிறேன், அது உங்கள் படம் பார்க்கும்போது ரிலேட் ஆகும். அந்த இதை பிளேஸ் பண்ண விதம், அந்த நிறைய எலிமெண்ட்ஸ் கடையில் கொண்டு வந்த விதம், அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் ஒவ்வொரு ஃபைட் சீனில் யூஸ் பண்ண விதம் ரொம்ப டெக்னிக்கலாக டீப்பாகவே உழைச்சிருக்காங்க. அதுவும் குறிப்பாக சினிமோட்டோகிராஃபர் சுஜித் சாரங் அண்ட் எடிட்டர் நிர்மல் கூட்டணிக்கும் ஸ்பெஷலான அப்ளாஸ். அண்ட் கிட்டத்தட்ட படத்தோட செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காரு கம்போசர் ஜென் மார்ட்டின். இந்த படத்தை ரொம்ப ஒரு லைவ்லியாக மாற்றுறது அவரோட ஒர்க் தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பெப்பி சாங்காக இருக்கட்டும், ஒரு ரெட்ரோ பீட்டில் வர அந்த இன்னொரு சாங்காக இருக்கட்டும், படம் ஃபுல்லாக வர அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்பவே இந்த காட்சிகளை எலிவேட் பண்ணியிருக்கு. அண்ட் இவங்களை தாண்டி ஜெய்சக்தி ஆடை வடிவமைப்பாளர் அவருக்குமே ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல் பாதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போனாலும் நிறைய காட்சிகள் எடுத்துக்கிறாங்களோ மெயின் கோர் பிளாட் வர்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த பெக்கர் அவரோட கேரக்டர் வந்து இதுதான், அவர் இப்படிதான் ஒரு மனிதர் தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறமும் திரும்ப திரும்ப அதை பறைசாற்ற மாதிரி வேற வேற காட்சிகள் வந்துட்டே இருக்கு வேற வேற கோணத்துல. அதை தவிர்த்திருக்கலாம், அவர் இவர்தான் இதுதான் அப்படிங்கிறது நமக்கு கன்வே ஆயிருது. அதுக்கப்புறமும் அது ரிப்பீட் வேலையில போனது கொஞ்சம் உறுத்தலா இருந்துச்சு. ஒருவேளை எமோஷனல் சப்போர்ட்டுக்காக அந்த காட்சிகள் சேர்த்தாங்க அப்படின்னா அது எமோஷனலாவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை தவிர வெறும் சர்க்காசமாக தான் அந்த காட்சிகள் இருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் இன்னும் ட்ரிம் பண்ணிருக்கலாம், டியூரேஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதே மாதிரி கதையில ஒரு இடத்துல ஒரு மேப் எல்லாம் காட்டி லைன் எல்லாம் போட்டு இப்படிலாம் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் எல்லாம் காட்டி என்னென்னமோ பண்றாங்க. சரி, நம்மளும் அதுக்கடுத்து வந்து ரொம்ப எங்கேஜிங்கா இந்த ட்ராப் செட்டப் மாதிரி ஒரு கேம் பிளே மாதிரி படம் நகரும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் அந்த மாதிரிலாம் போகாம ரொம்ப பிளைனாவே கதை அதுக்கப்புறம் நடந்துட்டே போற ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் கிரியேட்டிவா சில விஷயங்கள் பண்ணிருக்கலாமோ, குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வர அந்த காட்சிகளுக்கு இன்னும் உயிரோட்டமா சில விஷயங்கள், அதாவது ஒரு பிரில்லியண்டான ட்ராப் செட் பண்ற மாதிரியோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களோ சேர்த்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஜான்ற படங்களுக்கு இந்த மாதிரியான காட்சிகள் அப்படிங்கிறது நிறைய ஹாலிவுட் படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியான செட்டப் இதுலேயும் இருக்குது அப்படிங்கும்போது, அந்த ப்ரெமிஸ் இருக்குது அப்படிங்கும்போது அது இன்னும் ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும் இருக்குது. அதே மாதிரி படம் ஒரு இடத்துல முடிஞ்சுக்கிட்ட ஃபீல் இருந்தாலும் திரும்ப திரும்ப காட்சிகள் சேர்த்து சேர்த்து வேற வேற ட்விஸ்ட்டு வேற வேற இன்சிடென்ட்டுன்னு லென்த்தாக போயிட்டே இருக்குது கிளைமேக்ஸ். ஒரு இடத்துல நமக்குமே டயர்ட் ஆயிருது, என்னமோ சொல்ல வராங்க அது இன்னும் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் கடைசியில் இருக்குது. பட் ஒரு கன்வின்சிங்கான கிளைமேக்ஸ் தான், அது சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் நெருடல். பிளட்டி பேக்கர் படத்தோட ஓவரால் வேர்டிக் என்னன்னா, நிச்சயமாக டார்க் ஹியூமர் ஜான்ரில் இது ஒரு நல்ல அட்டெம்ட் தான், பட் இன்னும் ஒரு முழுமையான காமெடி படமாக இது வராமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான். இன்னும் ஸ்க்ரீன் பிளேல நிறையா விளையாடி இருந்தால் இன்னும் ஒரு சிறப்பான படமாக இருந்திருக்கும். இதை நான் ஒரு ஆவரேஜ் வாட்ச் அப்படிங்கிற ரேஞ்சில் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி. ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் கமல்ஹாசன் வழங்கும் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன். தேசத்திற்காக போராடி வீரமரணம் அடைந்த ராணுவ வீரரின் கதையை மையமாக வைத்து வெளியான இப்படம் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.